ஸோ ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு வரல பசங்க கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் போக போயினோம் ஃப்ரீ ஃபயரில் கொரேனா கொரேனா மலுக்கு பன்னி எம்பி40 கிஃப்ட் பண்ணி. டேய் என்னடா சொல்கிற, பன்னி எம்பி40 உனக்கு கிஃப்ட் பண்ணலாம், என்னடா நடக்குதுங்க? டேய் மாப்பிடி எனக்கும் சொல்கிறான், எனக்கும் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னன்னாக்கா கரேனா கொரேனுக்கு கிஃப்ட் பண்ணலைங்க, ஆனால் கரேனா கொரேன் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணோம். என்னடா லூசு பேல வளரிட்டு சொல்கிற, ஒழுங்காக சொல்லி சொல்கிறா அப்படின்னு நீங்கள் அங்கே கத்துறது இங்கே வரைக்கும் கேட்குது. ஸோ மேட்ரு என்னன்னாக்கா, பன்னி எம்பி40 வந்து ஆட்ராப்பில் வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன் நண்பா, ஒரு 5 கிரேட்டு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு எனக்கு பர்மனெண்ட் விழுந்துருச்சு. ஸோ சும்மா கொடுப்பானா கரேனாக்காரன், அதுக்கு சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த ட்ரிக்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பின்னாடி ஒரு கிளிப்பை போட பாருங்கள், அந்த கிளிப்பை நல்லா பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், அது என்னோடய கிளிப்பு தான் இங்கே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன உள்ளதே பிளட் மூன் ஸ்கார் உழுது. ஸோ நானும் என்ன நினச்சேன், சரி இனிமேல் எதுவும் உள்ளாதரமாப்பில அப்படின்னு நினச்சிட்டு சும்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஸோ இருந்தாலுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுமே. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படி வித்தியாசமாக இருக்குன்னா, இது வந்துட்டு இப்போ எடுத்ததில்லை, ஒரு 5 மந்த்ஸ் பிஃபோர் என்னோட நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தன் இதை பண்ணால் ஜெயிச்சிருவாடா அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம், ஆனால் ஜெயிச்சவன் எதை சொன்னாலும் நம்புவோம், கரெக்டாக அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பன்னி எம்பி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி கன் கிரேட்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் கிடைக்கும் நண்பானு, 2 கன்னு எடுத்து லெஜெண்டு கன்க்கு கன்று ஒரு தீம் கன்லாம் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோக்கு வந்து சுத்தமாக ரீச்சே இல்லை. பட் இந்த வாட்டி பன்னி எம்பி40 எடுத்துகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக ரீச் இருக்கும் தெரியும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஃபன்னான விஷயம் என்ன தெரியுமா, நான் வந்துட்டு பன்னி எம்பி40 கிடைக்க போது பன்னி எம்பி40 கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படலை, பிளட் மோன் ஸ்கார் கிடச்சிருச்சுன்னு தான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அப்போதைக்கு பன்னி எம்பி40 வந்து யாருக்குமே தெரியாது நண்பா, பன்னி எம்பி40னா என்னடா அது புதுசாக கண்ணு இருக்குது அப்படி தான் பார்ப்போம். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டேக் கிரியேட் தமிழ் ஃப்ரீ பன்னி எம்பி40, ஃப்ரீ பன்னி எம்பி40 ஃபேக் தமிழை வச்சு வீடியோ போடுறதும் நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போடுறதும் அப்படி தான் பன்னி எம்பி40 பெருசாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. மற்றபடிக்கு அப்போதைக்கு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், எதுமோ பன்னி எம்பி40 எம்பி40 சி எம்பி40 கிடச்சிருக்கோம், அது என்னடா உனக்கு தெரியுமாடான்னு ஒருத்தங்கிட்ட கேட்குறேன். இல்லையே அப்போலாம் இது கேள்விப்படலையா, நல்லா எம்பி40னாலே போக்குறது தாங்க அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டேரக்டாக ட்ரிக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோ, உங்களுக்கு எந்த கன்று வேணும், எந்த கன்று பர்மனெண்ட் வேணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் செலக்ட் பண்ணிக்க சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எப்படியுமே ஒரு 40 கிரேட் இருக்கும், இல்லை மினிமம் ஒரு 20-30 கிரேட் இருக்கும். அதில் எந்த கன்று வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கு தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது, எதுக்குன்னா எந்த கன்று நம்மளுக்கு கிடைக்கணும்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எம்பி எனக்கு P90 தேவைப்பட்டுச்சு. ஸோ P90க்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக ஸ்கின் இல்லை, அதே மாதிரி M10க்கும் ஸ்கின் இல்லை. ஸோ அதனால ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கிடச்சா போதுன்ட்டு அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெளியே வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த பேசிக் இருக்குது தெரியுமா, அதாவது நான் கீழே போயிட்டே தெரியாமல் பேசிக்கில் கிளியர் கேட்ச்னு ஒன்று இருக்கணும், அதை ஒரு 2 வாட்டி கிளியர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்படி கிளியர் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இப்போ தான் டவுன்லோட் பண்ணுவது, அதாவது இப்போ தான் கேம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி கணக்காகிவிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, ஏதாச்சும் ஈவெண்ட்டுக்குள்ளே போங்க. இது இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே தான் போகணும் இல்லை, எது எதுனாலும் ஒரு பரவாயில்ல. அந்த ஈவெண்ட்டில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து அந்த ஆரோ மார்க் காட்டணும், புரியுதுங்களா? அந்த ஆரோ மார்க் நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகணும். அது ஏதாச்சும் ஒரு வெப்சைட் உங்களோட இன்பில்ட் வெப்சைட்டோ ஏதோ ஒரு வெப்சைட் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு வந்துக்கோங்க. அது மாதிரி ஒரு 1 வாட்டி 2 வாட்டி பண்ணால் பார்த்தது நம்ம, ஒரு 7 வாட்டி 8 வாட்டி நான் போனோன்னே வெளியே வந்துட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. உள்ளே போயிட்டு வெப்சைட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, கண்டிப்பாக இங்கே இருக்கிறது தான் அதுலேயும் இருக்கும். ஸோ ஒரு 7 வாட்டி மறுபடியும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு வரனால என்ன ஆகிடும்னா, அது என்னமோ தெரியல, என்ன ஆகும்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அப்படியே ஹேக்கர்லாம் இல்லை, இது ஒரு பக் மாதிரி தான் நண்பா. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் வால்ட்டுக்குள்ளே வந்துக்கோங்க, அதாவது வால்ட்டுக்குள்ளே இதுமோ நம்பா அதுக்குள்ளே வந்துக்கோங்க. கிரேட்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ரேமன்ஸ் கிரேட்டு, டெய்லியும் கொடுக்குற லூட் கிரேட்டு, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எப்பவும் ஓப்பன் பண்ணிடக்கூடாது, அதெல்லாம் எப்பவுமே வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வச்சிருக்க போது நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணணும், மொத்தமாக ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் கன் கிரேட் ஓப்பன் பண்ணுவோம். இல்லை ஒரு ஃபேண்டசி என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க தெரியுமா, இந்த கிரேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 கிரேட் ஓப்பன் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த 2 கிரேட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கன்று கண்டிப்பாக பர்மனெண்ட் கிடச்சிரும். ஏன்னா எப்பவுமே எனக்கு அப்படி தான் கிடைக்கும், இந்த பிளட் மூன் ஸ்காரும் எனக்கு அப்படி தான் கிடச்சிது. அதே மாதிரி எனக்கு நிறைய கன் இப்படி தான் நண்பா கிடச்சி, ஃபேமஸ்லாம் எனக்கு பர்மனெண்ட்டே இப்படி தான் கிடச்சிது. ஸோ இதுதான் இவ்வளோதான், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இருக்கிற வேஸ்ட்டான கிரேட், அதாவது டெய்லிக்கு கொடுக்குற ஃப்ரீ கிரேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச 2 கிரேட்டு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச கன்னோட கிரேட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிக்காத கன்னெல்லாம் லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணால் சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று பர்மனெண்ட் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் நண்பா, இவ்வளோ தான் ட்ரிக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா P90 என்ன போச்சுன்னா,
எனக்கு வந்து உண்மையில் ஒரு நெட்டு லாக் நம்ம நெட்டு லாக் பண்ணி கரேனாக்காரன் குழப்பலாம் பார்த்தா நம்ம நெட்டு கம்பெனிக்காரன் நம்மளை உழைப்பு விட்டான். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பனே ஆகலை, என்னடா இது ஓப்பன் ஆக மாட்டேன்னு பார்க்குறேன், கடைசி வரைக்கும் ஓப்பனே ஆகலை, அதுன்னு சுத்தமாக பக்காகி போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் நெட்ஒர்க்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு மழை பெஞ்சனால எனக்கு வந்துட்டு இந்தமாதிரி ஓப்பன் பண்ணப்போ பக்காகி போச்சு. ஸோ மற்றபடிக்கு இந்த ஒர்க் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ட்ரிக் தான், அதனால தான் நான் உயிரை கொடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ சொல்கிறேன்னே ஜெயிச்சவன் சொல்லலாம் நம்புவீங்க, நான் பண்ணி எம்பி40 எடுத்திருக்கேன், இதே மாதிரி நிறைய கண் எடுத்துருக்கேன். இது முன்னாடி வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள், என்னோடய வீடியோ அந்த வீடியோலாம் தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி எப்படி எடுக்கணும்ட்டு. இதே ட்ரிக்கு தான், இதே ட்ரிக்கு தான் மறுபடியும் சொல்லியிருப்பேன், என்னென்ன கண்ணெல்லாம் கிடச்சிருக்குன்றதை மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கண் கிடைக்குது, என்ன மாப்பிள்ளை இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நெட்டு பக்காய் போச்சுலாம், இனிமேல் எந்த கண் கிடைக்கும், ஒரு கண் கிடைக்காது. ஸோ இருந்தாலும் கண்ணே கிடைக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு லெஜெண்டியான ஒரு ஐட்டம் கிடச்சிருச்சு. என்னடா அது லெஜெண்டியான ஐட்டம், என்னடா அது ஒன்றும் புரியல அப்படின்னீங்களா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஸ்கேர் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃபேண்டம் ஸ்கேர் தான், ஆனால் பவர் ரெண்டுமே வேறு வேறு போகிறேன், என்னடா அது பஜனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டேஜில் பின்னாடி இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், பொறுமையாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் பாருங்கள். அதை பரபரப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறப்பலாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்கே நானும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், என்னங்க எப்படி பண்ணலாமா, 50% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, 100 பேர் பார்த்தீங்கன்னா 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, 500 பேர் பார்த்தா 250 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, மனசு கஷ்டமாகலாம் அப்படியே சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி அண்ணனுக்கு வந்து நம்ம வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நம்மளெல்லாம் ட்ரெண்டிங் ஆக்குங்க நண்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் நம்ம. ஸோ பாருங்கள் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். கன் கிரேட்ஸாக கன் கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தான் நண்பா, அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே கிடைக்க கிரேட்ஸில் ஓப்பன் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக ஒரு நாள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்கள், வாரு வாரு அதெல்லாம் கிடைக்காது நண்பா, நிறைய பேர் கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல, சொல்லப்போனால் எந்த கன் கிரேட்டில் எந்த கன் ஸ்கின்மே கிடைக்கல. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நடக்கும். ஸோ என்னடா உன்னை நம்பி இவ்வளோ பெருசாக கஷ்டப்பட்டு நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் எனக்கு அந்த மேஜிக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்போ எனக்கு கிடைக்கும் பாருங்கள், மிரண்டுருவீங்க நீங்கள், அப்படி இருக்கும் அப்படி கிடைக்கும், நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க, பரவாயில்ல 7 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு போல். ஸோ பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்கேர்லாம் தேவையில்ல, ஏற்கனவே லெஜெண்டிலாம் வச்சுருக்கோம் வெயிட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் இந்த கிரேட் ஓப்பன் பண்ண போகிறேன், எவ்வளோ லெஜெண்டியான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மண்டை கிடச்சிச்சு, ஆக்சுவலாக ஒரு மண்டை கிடச்சாலே அதிசயம். அப்படி இருக்கும்போது ஒரு மண்டை, ஒரு பைக் ஸ்கின்னு, ஒரு பண்டில், இவ்வளோ இது கிடைக்குமா யோசிச்சு பாருங்கள். 5 கிரேட் ஓப்பன் பண்ணுறீங்க, 5 இவ்வளோ இது கிடச்சிருக்கா உங்களுக்கு, கிடச்சிருக்காது. ஸோ எப்படி எனக்கு கிடச்சிது, ட்ரிக்கு தான், அந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கை நிறைய பேர் சொல்லிருக்க மாட்டாங்க, ஸோ இந்த ட்ரிக்கு இருக்க மாதிரி யாருமே சொல்லலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நன்மையை செய்வோம், நன்மையை நடக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ பண்டெல்லாம் பார்த்தா நிறைய ஓப்பன் பண்ணாமல் இருக்குது, நிறைய எக்ஸ்டென்ஷன் பேக்கே நான் டவுன்லோட் பண்ணல, ஏன்னா நிறைய நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன் நம்ம, ஏன்னா நமக்கு வந்து ஃபோன்லாம் பெரிய ஃபோன்லாம் இல்லை, நான் வந்து 3GB ரேம் தான் மொபைல் தான் வச்சுருக்கேன். ஸோ லேக் ஆகணுன்ற காரணத்துக்காக நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே என்னோட கன் கலெக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கலாம். ஒன்று பெரிய எங்கே பார்த்துக்கலாம், இதுதான் நான் அந்த சொன்ன ஸ்கேர், ரெண்டுமே ரெண்டு ஒரே ஸ்கேர் தான், ஒரே இது தான், பட் பவர் மட்டும் வித்தியாசம், என்னடா அது புதுசாக இருக்குது, ஏன்டா வீடியோ போக வைக்கிறது. ஸோ காமெடியாக தான் இருக்குது. ஸோ ஒன்று பிரச்சனை, அவ்வளோ தான், கன் ஸ்கின் எல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, பண்ணி எப்படி பட்டி என்கிட்ட இருக்குதே மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க.